சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சொந்தங்களான உங்கள் எல்லோருக்கும் இனிய அக்ஷய திருதியை மற்றும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். சரிங்க, இன்றைய தினம் எப்படி இருந்தது? அக்ஷய திருதியை, ரமலான், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த ரம்ஜான் அப்படின்றத நல்லபடியாக வழிபாடு பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அக்ஷய திருதியை அப்படின்னும்போது நீங்கள் எல்லாருமே அக்ஷய திருதியை அப்படின்றத சிறப்பாக வழிபாடு பண்ணியிருப்பீங்க. யார் யார் என்னென்ன வாங்கினீங்க அப்படின்றது எனக்கு விருப்பம் இருந்தால் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு அதையும் சொல்லணும் இல்லையா? அதாவது அக்ஷய திருதியை வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்டு தலை ஸ்நானம் பண்ணிவிட்டு என்னுடைய ஆத்மார்த்த பூஜை அதை பண்ணிவிட்டு, அதாவது விசேஷ தீட்சை எடுத்திருக்கேன் இல்லையா, ஆத்மார்த்த பூஜை அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த முறையில் இந்த ஆத்மார்த்த பூஜை அப்படின்றத பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நம்மளுடைய சிவாலயத்தில் சிவன் மற்றும் விசாலாட்சி தாயார் நந்தி தேவருக்கு பூஜையை முடிச்சுட்டு காலை உணவு அப்படின்றத சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு கிரக பிரவேசம், அந்த கிரக பிரவேசத்துக்கு போயிட்டு அங்கேருந்து என்னுடைய குலதெய்வம் குலதெய்வத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு மதியம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு சரி உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தண்டைக்கான வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா தண்டை அப்படின்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கொலுசுக்கு மேலே போடக்கூடியது. ஏன் தண்டை போடணும்? கொலுசு வந்து தளர்ந்து கொடுக்கக்கூடியது. நம்ம கால்களில் அந்த பின்னாடி வரக்கூடிய எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலும்பு அப்படின்றது வெள்ளி அப்படின்றது உரசல் இருந்துக்கிட்டே இருக்கும், உறாஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் ஆரோக்கியம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த கொலுசு அப்படின்றது போடும்போது கொஞ்சம் தளர்ந்து கொடுக்கும். அது வந்து பாதத்துக்கு கொஞ்சம் மேலே அந்த கால் பாத வெடிப்புகள்லாம் இருக்கு வரும் பார்த்தீங்களா சிலருக்கு, அந்த மாதிரி அந்த இடத்துலையே அது இருக்கும். அதனால அந்த கொலுசு போட்டும் கூட நமக்கு பலன் இல்லாமல் போயிடும். கொலுசு போடுறதே கால்களில் பின்னாடி இருக்கக்கூடிய எலும்புகள், அதாவது எலும்பு அது வந்து தூண்டல் தூண்டிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான். அது வந்து இந்த தண்டை அப்படின்றது நல்லாவே நமக்கு அந்த எலும்பை வந்து உரசிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு அந்த ஆரோக்கியம் சம்மந்தமான நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், அதை உணரவும் முடியும். நான் அதனால் எப்பொழுதுமே தண்டை போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ கூட குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு காப்பு அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அது தண்டை இல்லையா. அது ஏன் போடுறோம்னா குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சம்மந்தமான நல்ல விஷயம் குழந்தைகளுக்கு உணரணும், அது குழந்தைகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்றதுக்காக அந்த தண்டை அதாவது காப்பு அப்படின்றத சின்ன குழந்தைகளுக்கு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம் வெளியில் ஞாபகம் இருக்கு இல்லையா. இப்போது நாமெல்லாம் இந்த தங்கம் அப்படிங்கிறத இடுப்புக்கு கீழே போடக்கூடாது, இடுப்புக்கு கீழே வெள்ளி தான் போடணும். வெள்ளி தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை உறிஞ்சு ஆரோக்கியம் சம்மந்தமான நல்ல விஷயங்கள் நமக்கு தரக்கூடியது. தங்கம் அப்படின்றது இடுப்புக்கு மேலே நாம் போடுறோம். தங்கம் மகாலட்சுமி அம்சம் அப்படின்றதுனால இடுப்புக்கு மேலே நம்ம போடுறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கொலுசு வந்து தங்கத்தில் போடலாமா அப்படின்னு போடக்கூடாது. தங்கத்தில் இடுப்புக்கு மேலே தான் போடணும். வெள்ளி அப்படின்றது இடுப்புக்கு கீழே போடணும். வெள்ளியில் நாம் செயின் கம்மல் எல்லாம் போட்டுக்கலாமா அப்படின்னும்போது போடலாம், ஆனால் திருமாங்கல்யம் அப்படின்றத தங்கத்தில் தான் போடணும். தங்கத்தில் திருமாங்கல்யம் போடுறது அப்படின்றது நல்ல ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு தரக்கூடியது. அதை இன்னொரு பதிலில் நான் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நான் உடுத்திருக்கேன் இல்லையா புடவை, இந்த புடவை வந்து நூல் புடவை. இந்த புடவையை எனக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் திருத்தணியிலேருந்து திருமதி சிவசங்கரி ரவி தம்பதிகள் எனக்கு சேர்ந்து கொடுத்தது. நான் திருத்தணி போயிருந்தேன், ஸ்டேட்டஸ் கூட போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில், நான் திருத்தணி போயிருந்தேன் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக. அப்போ அவங்க வந்திருந்தாங்க, அவங்க திருத்தணி தான் வந்திருந்தாங்க, அவங்க தறி வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு இந்த புடவை நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களே நினச்சி எனக்காக கொண்டு வந்தாங்க. நீங்கள் கட்டிப்பீங்களாம்மா நான் கொடுத்தா அப்படின்னு கேட்டாங்க. சிவசங்கரி இதை பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் கொடுத்த இந்த புடவையை தான் நான் உடுத்தியிருக்கேன். இதே புடவையோடு தான் கிரகப்பிரவேசத்துக்கு போனேன், இதே புடவையோடு
குலதெய்வ ஆலயத்துக்கும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இன்றைய தினம் மகிழ்ச்சியாக எனக்கு இருந்தது. அதே மாதிரி சிவசங்கரி ரவி மற்றும் அதாவது சிவசங்கரியினுடைய கணவர் திரு ரவி அவர்களினுடைய குழந்தைகள் லோகேஸ்வரி ரேஷ்மா மற்றும் சாரதி எல்லாருக்கும் இவர்களோடு சேர்ந்து என்னுடைய சிந்திங்க நைன் யூடியூப் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் இனிய அக்ஷய திருதியை மற்றும் ரமலான் நல்வாழ்த்து. சரிங்க, இப்போ நான் உங்களுக்கு இந்த காணொலியை தந்ததுனுடைய காரணமே தண்டை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் தண்டையை காமிச்சிருந்தேன், இந்த தண்டையை நான் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. இந்த தண்டையை எங்களுக்கு போட்டு காட்டுங்க, எப்படி போடணுன்றது ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த காணொலி பாருங்க. நான் இன்னும் பிரிக்கவே இல்லை. நான் அக்ஷய திருதியைக்கு போடுவேன் அப்படின்னு மனசில் வச்சுட்டேன். அதே மாதிரி அக்ஷய திருதியை அன்னைக்கு உங்கள் முன்னாடி தான் நான் இதை போட போகிறேன். சரி, வாங்க தண்டையை போடலாங்களா? இப்போ நான் முதல்ல இந்த தண்டையில் இருக்கக்கூடிய நூலெல்லாம் கட் பண்ணிடுறேன். எப்போதுமே இந்த தங்கம் வெள்ளி நகைகள் இதெல்லாம் வந்து நாம் கையாளும் போது, இப்போ பாருங்கள் இந்த நூல் கழட்ட வரல, சில பேர் என்ன பண்ணுவாங்க, பல்லில் கடித்து கழட்டுவாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே எந்த ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ஈஸியான ஒரு வழி இருக்கும் அப்படின்னு கணவர் சொல்லுவார். எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாரு அப்படின்னு பாருங்க. இப்போது இந்த தண்டையை நாம் போட போவோம். இப்போ நாம் இந்த தண்டையுடைய திருகாணி இதை கழட்டிடலாம். இன்னொன்று கட்டிடலாம். இப்போ நம்ம இந்த தண்டையை காலில் போட போகிறோம். முதல்ல வலது காலில் போட்டுடலாம். இப்போ நாம் வலது காலில் இந்த தண்டையை போட போகிறோம். கொலுசுக்கு மேலே தான் தண்டை போடணும். கொலுசுக்கு மேலே தண்டை போடணும், கொலுசு கீழே இருக்கணும். இப்போ பாருங்கள் இதை போட்டாச்சிங்களா, இந்த தண்டை வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த எலும்பு இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும், உரசிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உரசும்பொழுது நமக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் குறையும், கர்ப்பப்பை பிரச்சனைகள் அப்படின்றது வராது, உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், எலும்புகள் நரம்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், இடுப்பு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. அதுக்கு தான் இந்த தண்டை அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே நம்ம போட்டு பழகணும் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள் இது கொலுசு அப்படிங்கும்போது வாங்கும்போது முதல்ல போடும்போது நல்லா தூக்கி இப்படி இருக்கும் இல்லைங்களா, அப்போ இந்த எலும்பு நல்லா உங்களுக்கு உரசும். இந்த கொலுசு தண்ணி பட்டதும் தளரும் போது என்ன ஆகும் பாருங்கள், இது வந்துருச்சிங்களா. இப்போ ஓரளவு பரவாயில்ல, நான் டைட்டாக வாங்கினதால எனக்கு அப்படியே நிற்குது. இன்னும் சில பேருக்கு என்ன ஆகும், இங்கே வந்து கொலுசு நிற்கும். அப்போ அந்த மாதிரி கொலுசு போடும்போது எந்த பலனும் இல்லை இல்லைங்களா. அதனால தான் இந்த தண்டை அப்படின்றது போடுறது. தண்டை யார் வேணாலும் போடலாம். இப்போது இடது காலில் போட்டுடலாம். லூஸாக வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க, நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த தண்டை அப்படின்றது யார் வேணாலும் போடலாம். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் இதை போடலாம். அதே மாதிரி மெட்டி கூட பாருங்கள், நான் இந்த வீடியோவிலே சேர்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மெட்டி அப்படின்றது பெருவிரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரல், இதில் தான் மெட்டி போடணும், இதுதான் மெட்டிக்கான விரல் சரிங்களா. இதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது தேவையில்லாத சில பிரச்சனைகளை உண்டாகும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். அதனால மெட்டிக்கான விரல் இது தான், இந்த இதில் மட்டும்தான் மெட்டி அப்படின்றத போடணும் சரிங்களா.
இன்னைக்கு தண்டை எப்படி போடணும் அப்படின்றத பற்றி நீங்கள் பார்த்தீங்க. நிறைய பேர் கவனிச்சிருக்கலாம், தண்டை போடும்போது என்னுடைய கால்களில் மருதாணி அப்படின்றத நான் வச்சுருக்கேன். தண்டை போடுறதுக்காகவே மருதாணி வச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. கேட்கலாம், இல்லைங்க, நான் எப்பொழுதும் கால்களுக்கும் மருதாணி அப்படின்றத வைப்பேன், இதே மாதிரி தான் வைப்பேன். இது ஒரு சிலர் வந்து நடுவில் அந்த பொட்டு மாதிரி ரவுண்டாக வைப்பாங்க, எனக்கு இப்படி வச்சால் தான் பிடிக்கும். அதனால நான் என்னுடைய மனசுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி நான் இப்படி தான் மருதாணி வச்சுப்பேன். எப்பொழுதுமே கைகளில் மருதாணி வைக்கும்போது கால்களுக்கும் மருதாணி அப்படின்றத வச்சுப்பேன். என்னுடைய கணவருக்கும் உள்ளங்களில் மட்டும் ரவுண்டாக வச்சு விட்ருவேன். இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வீட்டில் எல்லா வளங்களும் நிறைந்து இருக்கும். கணவன் மனைவி தீர்க்காயுளோடு இருப்பாங்க, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும் அப்படின்றது ஒரு உண்மை, சரிங்களா? அதனால நீங்கள் கூட மருதாணி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கால்களுக்கும் மருதாணி வைங்க. கால்களில் பாதங்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா? அதனால கால்களுக்கு மருதாணி வைக்கும்போது வீட்டில் நாம் ஒரு ஒரு அடியும் எடுத்து வைக்கும்போது இந்த கொலுசு சத்தம், இந்த தண்டையினுடைய சத்தம், இதெல்லாம் சேர்த்து வீடே மங்களகரமாக இருக்கும். நம்ம பாதங்களில் மருதாணியோடு நடக்கும்போது நம்ம வீடு முழுக்க ஒரு மங்களமான ஒரு மங்களகரமான ஒரு சூழல் அப்படின்றது உருவாகும், சரிங்களா? இந்த ஒரு காணொளி எங்கள் எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு காணொளியாக இருக்கும், பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் தண்டையை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்லலை, இதில் தண்டையோடு சேர்த்து கொலுசு, மெட்டி மற்றும் மருதாணி இதையெல்லாமும் சேர்த்து சொல்லியிருக்கேன். அதனால் எல்லாருமே விருப்பம் அப்படின்னா தண்டை அப்படின்றத போட்டுக்கோங்க, அதே மாதிரி மருதாணி அப்படின்றத அவசியம் வைங்க, சரிங்களா? இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை